நான் நல்லா இருக்கேன் நீனு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம 3 வாய்ஸ் மேன்ஸ் அந்த மாதிரி அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் ஏசப்பா எங்க பிறந்தாரு ஏசப்பா வந்து பெத்லகேம்ல பிறந்தாரு ஆக்கி பெத்லகேம்ல பிறந்தாருன்னா அப்படி ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும் அது எதுக்குன்னு இருக்கும்ல அவரு எல்லா இடத்த விட்டு ஏன் பெத்லகேம்ல வந்து இருப்பாரு ஆமா சரி நம்ம போய் அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் வா வா பிரைஸ் லார்ட் அப் மாமா பிரைஸ் லார்ட் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப் மாமா வாங்க 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 ஜெஷ்ரன் ப்ரோ எப்படி எப்படி போயிட்டு இருக்கெல்லாம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மாமா யா மாமா டெய்லி டே வித் சூப்பரா இருக்கு பிரெஞ்ச்ல என்ன சொல்றாங்க சூப்பரா இருக்குது சொல்றாங்க அப்படியே சரி ஓகே இன்னைக்கு ஏதோ क्वेश्चनோட வந்திருக்கீங்களா ஆமா அப் மாமா நீங்க பேசிட்டு வரும்போதே தெரியும் எனக்கு நீங்க ஏதோ क्वेश्चनோட வந்திருக்கீங்க சரி என்ன क्वेश्चन சொல்லுங்க அப் மாமா பெத்லகேம்ல ஏசப்பா பிறந்தார்ல அப் மாமா ஓ அது தெரியுமா உங்களுக்கு பெத்லகேம்ல தான் ஏசப்பா பிறந்தார்னு ஆமா சரி அப்ப வந்து ஏன் பெத்லகேம்ல பிறந்தாரு நிறைய நாடு இருக்குது அப் மாமா வேர்ல்ட்ல ஃபேமஸா இருக்கு ஓகே வெரி குட் க்வெஸ்சன் வெரி குட் க்வெஸ்சன் ஜெய்ஸ்வரன் ஆகி ஏன் ஏசப்பா பெத்லகேம்ல பிறந்தார்ல இருக்கு அத்தனை ஊர்களை விட்டு பாருங்க சாஸ்திரிகள் கூட கேபிட்டல் சிட்டி ஜெருசலேமுக்கு தான் போனாங்க ஜெருசலேமுக்கு தான் போய் தேடி போனாங்க ஏன்னா ராஜான்னு நினச்ச உடனே அரண்மனையில் ஒரு ஃபேமஸான ஊரில் எல்லாரும் அக்சசிபிளான ஊருக்கு போய் பிறப்பார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஏசப்பா பிறப்பதற்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு தீர்க்கதரிசி மூலமாக அவர் இந்த பெத்லகேமில் தான் பிறப்பார் யூதேயாவில் உள்ள பெத்லகேமே உண்மையில் இஸ்ரவேலை ஆளுகிறவர் பிறப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ முதல் காரியம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக இயேசு பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்துச்சு சரியா அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம லூக்காவில் லூக்கா புஸ்தகம் நீங்கள் பார்க்கும்பொழுது லூக்கா லூக்காவின் புஸ்தகத்தில் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்கன்னா ஐந்தாம் வசனம் 2:5 கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான் அது யார் ஊரா தாவீதின் ஊரு நம்ம ஏசப்பாவை தாவீதின் சந்ததியும் தாவீதின் வேரும் சொல்றாருல்ல அப்ப தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியும் சொல்லிட்டு வெளியே எங்கடா பிறந்த அர்த்தம் இருக்குமா இல்லைல்ல தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்தா தான் அது நிறைவேறும் இல்லை தாவீதின் சந்ததியில் வந்தவர் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்றோம் அவர் தாவீதின் வேறென்று அழைக்கிறோம்ல அதனால தான் ஏசப்பா பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்துச்சு ரைட் இன்னொன்று சொல்கிறாங்க பெத்லகேம் வந்து அப்பம் அப்பம் ஃபேமஸான ஒரு இடமா திரும்ப உங்களுக்கு அந்த இஸ்ரேலில் விசேஷமாக ஒரு அப்பம் இருக்குல்ல அந்த அப்போ ஏசப்பா ஜீவ அப்பமாக இருக்கிற அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருல்ல ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லியிருக்கிறார்ல அப்போ அந்த அப்பத்தை குறிக்கிற இடத்துனாலையும் கூட இந்த மூன்று ரீசனுக்காக நான் நினைக்கிறேன் தீர்க்கதரிசி நிறைவேறணும் தாவீதின் வம்சமும் அது இருக்கிறதுனால அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறதுனால அப்பத்துக்கு ஃபேமஸான அந்த பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்தது புரியுதா உங்களுக்கு கேட்குற அருமையானவர்களே ஏசப்பா இந்த பூமிக்கு வரும்பொழுது ஒரு சரியான நோக்கத்தோடு கூட சரியான இடத்துல பிறக்க வேண்டும் என்று எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக அவர் தாவீதின் சந்நிதியில் தாவீதின் ஊரில் பெத்லகேமில் பிறந்திருக்கார் உங்களுக்காகவும் அவர் எனக்காகவும் தாழ்மையின் கோலம் எடுத்து சாதாரணமான ஒரு இடத்துல அவர் தேர்ந்தெடுத்து அவர் பிறந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆதார் நம்ம எடுக்கிறோம்ல ஒரு ஆதார் கார்டும் நமக்கு வந்து தேவையான ஐடென்டிட்டி கார்டு எடுக்கும் பொழுது அது என்ன இருக்குது பிளேஸ் ஆஃப் பர்த்னு இருக்குது அப்போ பிளேஸ் ஆஃப் பர்த் ஆஃப் ஜீசஸ் என்னது பெத்லகேம் எவ்வளோ அருமையான ஒரு காரியம் இருக்குல்ல நீங்களும் விசுவாசிங்க அவரை ஏற்றுக்கொள்ள ஜீவ அப்பமாகிய அவரை ஏற்றுக்கொள்ளுங்க தாவீதின் வேறாகிய அவர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அண்ட் God bless you.